ஹைலன் பா என் வீடியோ பார்க்க எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வணக்கம். என்னோடய பேர் வந்து கார்த்திக், என்னோடய ஊர் வந்து கும்பகோணம். நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கேன், தாரோஸ்ரம் வீலாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன், வீராணம் இருப்பினா வீலாக் வீலாக் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் நம்ம சேனல் வந்து கும்பகோணம் சுற்றி ஒரு 200 கோயில் இருக்குது. இந்த 200 கோயிலையும் நம்ம சேனலில் ஃபுல்லாக கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இப்போ இந்த வீடியோ நான் எங்கே வந்திருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருப்பாம்பரம் பரமநாதர் கோயிலுங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த கோயில் என்ன ஃபேமஸ் அப்படின்னா, தென் காலகஸ்தின்னு சொல்லுவாங்க, அதாவது சவுத்தில் இருக்கிற ஒரு காலகஸ்தின்னு சொல்லுவாங்க அந்த திருப்பாம்பரத்தை. ஸோ இந்த திருப்பாம்பரமில் உள்ள கோயில் ஃபுல்லாக போய் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு எப்படி வரணும், ஸோ இந்த கோயிலோட தலை சிறப்பு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் கோயிலோட என்ட்ரன்ஸ். இந்த கோயில் எப்படி வரணும் அப்படின்னா, கும்பகோணம்லேருந்து காரைக்கால் போகிற வழியில் நீங்கள் ட்ராவல் பண்ணோம். கும்பகோணத்துலேருந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 25 கிலோமீட்டர் உள்ளே வந்து லெஃப்ட் ரைட் சைடில் ஒரு ரோடு போகும், அங்கே போர்டே போட்டிருக்கும், ராகு கேது சலம்னு போர்டு போட்டிருக்கும். இந்த போர்டு உள்ளார வந்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். ஸோ பஸ் ரூட்லாம் கிடையாது, நீங்கள் மெயின் ரோட்டில் இறங்கி ஒன்று ஆட்டோ பிடிச்சி வரும், இல்லைனா கால் டாக்ஸி பிடிச்சி வர மாதிரி தான் இருக்கும். கால் டாக்ஸி நீங்கள் பிடிச்சி வர மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கும்பகோணம் வந்து நீங்கள் கால் டாக்ஸி பிடிச்சி வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் தான். இந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் கார் பார்க் பண்ணிக்கலாம், அதே மாதிரி கோயிலோட ரைட் சைட்லேயே நீங்கள் காரை பார்க் பண்ணிக்கலாம். இந்த கோயிலுக்கு ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய குளம் இருக்குது. ஸோ இந்த கோயிலுக்குள்ள தலை சிறப்பு என்னங்கிறத நான் போக போக சொல்கிறேன். கோயிலுக்குள்ளே இருந்தேன் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து விநாயகர் இருக்கார். இந்த விநாயகர் எடுத்து நந்தி இருக்கார். ஸோ இந்த கோயிலுக்கு வந்தால் என்னென்ன மாதிரி பலன் கிடைக்கும்னு சொல்லி போட்டுருங்க, நீங்கள் ஒரு தடவை படித்து பார்த்தேங்க. கோயிலுக்குள்ளார போகலாம். ஸோ நம்ம கோயிலுக்கு எப்போ லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ கோயில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த ஸ்டெப் ஏரியா போகிற மாதிரி இருக்குது. இது வந்து மலையீஸ்வரர் சன்னையும் சரி போட்டுருவாங்க. ஆக்சுவலாக அந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கோயிலோட சாமி பேர் வந்து பரமநாதன் சொல்லுவாங்க. பட் ஆனால் இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னா சேஷபுரீஸ்வரர். ஆனால் ஷார்ட்டாலம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ராவுக்கெது ஸ்தலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மலையீஸ்வரர் சன்னதி இருக்குது. இந்த மலையீஸ்வரர் சன்னதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சட்டநாதர்னு சொல்லி இந்த கோயிலோட விமானத்தில் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் வியாழக்கிழமை எடுக்கிறேன். இந்த வியாழக்கிழமை என்ன அப்படின்னா 1:30 ராவுகாலம். 1:30 ராவுகாலத்து வந்து ராவுகேதுக்கு வந்து சிறப்பு பூஜை பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த கோயிலுக்கு மத்தியானம் 1:30 வந்திருக்கேன். ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ராஜ விநாயகர் சன்னதி, அதே மாதிரி ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ். ஸோ இந்த பிளேஸில் மட்டும்தான் வந்து ராவுகேதுக்கு வந்து விளக்கு போடுவாங்க. ஸோ பாருங்கள் ராகு பகவான். ஸோ தலை மட்டும்தான் வந்து மனித உருவத்தில் இருக்கும், பாக்கி எல்லாமே பாம்பு உருவத்தில் இருக்கும். இது ராகு பகவான், அந்த விளக்கு போடுற இடம். அண்ட் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கேது பகவான். இந்த கேது பகவானுக்கு உடம்பு மட்டும் மனித உருவத்தில் இருக்கும், தலை பார்த்தீங்கன்னா பாம்பு உருவத்தில் இருக்கும். ஸோ அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வள்ளி தெய்வயானை சன்னதி, சுப்பிரமணிய சன்னதி. ஸோ இந்த கோயிலோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பரிகார ஸ்தலம். ஸோ ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற பிளேஸ் வந்து இந்த கோயிலுக்கு பேக் சைடில் இருக்குது. ஸோ இந்த கோயிலோட தலை விருட்சம், அதாவது இந்த கோயிலோட தலை விருட்சம் இந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மரத்தில் வந்து இந்த மஞ்சள் கலராக இந்த ப்ளூ கலர் எதுக்கு கட்டிருங்க அப்படின்னா, முக்கியமாக இந்த கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க அப்படின்னா, ராகு கேது தோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் பண்ணுறதுக்காக இந்த கோயிலுக்கு வருவாங்க. யாருக்காவது வந்து குழந்தை பிறக்காமல் இருந்துச்சுன்னா அதை வெட்டிட்டு பார்ப்பாங்க. வீட்டில் கஷ்டம் இல்லை நிறைய சொல்லு வேணும்னு சொல்லிட்டு அதுக்கான தோஷம் இருந்தால் தோஷம் வைப்பாங்க. ஆக்சுவலாக ராகு கேதுனாலே பார்த்தீங்கன்னா தோஷம். ஸோ சர்ப்பம்னாலே தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த தோஷம் நீங்கிறதுக்காக, அந்த ராகு கேடு தோஷம் நீங்கிறதுக்காக காலகஸ்தி போக முடியல அப்படின்னா இந்த தென் காலகஸ்தியான இந்த ராகு கேதுக்கு வருவாங்க. ஸோ இது கோயிலோட பேக் சைடில் இருக்குது. ஸோ கும்பகோணத்துலேயே ரொம்ப ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்னா, இந்த திருப்பாம்பூரில் நிறைய பேர் அப்ராட்லேருந்து வராங்க. ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா ஏரியிலையும் இந்த ராகு கேது செலுத்து வராங்க. முக்கியமாக எதுக்கு வராங்க அப்படின்னா, இந்த ராகு கேது தோஷம் இருக்குது, இந்த தோஷம் நீங்கிறதுக்காக வராங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோயில் வரும்போது அர்ஜுன சாமான் நீங்கள் எடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே வந்து நார்மலாக ஒரு அர்ஜுன சாமான் ராகு காலத்தில் விற்கிற பார்த்தீங்கன்னா 100 ரூபா விற்கிறாங்க ஒரு அர்ஜுனையும். அதிகபட்சம் ஒரு அர்ஜுனை நீங்கள் வீட்டில் வாங்கின கூட 50 ரூபா தான் ஆகும், பட் இங்கே 100 ரூபா விற்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோயிலுக்கு வந்து ஒரே ஒரு அர்ச்சனை, அதாவது ஒரே ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படின்னா, ஒரு அர்ச்சனை பண்ணுறதுக்கு 100 ரூபா. ஸோ மொத்தமாக நீங்கள் 6 பேர் வந்து அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா 600 ரூபா ஆகிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் வரும்போது வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோயிலோட தலை புராணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் வந்து விநாயகர் தந்தையான சிவனை வழிபட்டார். ஸோ வழிபடும் போது பார்த்தீங்கன்னா, அவர் கழுத்தில் இருக்கிற சிவன் கழுத்துற பாம்புக்கு என்ன என்ன அப்படின்னா,
இந்த விநாயகரும் என்ன வழிபடுறாருன்னு என்ன வந்துட்டு. ஸோ இதை தெரிஞ்சு சிவன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி என்ன இருக்கு அந்த பாம்புக்கு சக்தி இல்லாம போயின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் விட்டாரு. ஸோ இந்த சாபம் நீங்கணும் அப்படின்னா மகா சுராதர் அன்னைக்கு 4 இடத்துல சிவனை இந்த பாம்பு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன பிளேஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 4 காலம் இருக்கு இந்த சிவராத்திரில, 4 காலம் இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் காலத்துல எங்க வழிபட்டுச்சு அப்படின்னா, கும்பகோணத்துல இருக்கிற நாகேஸ்வரர் இந்த கோயில ஃபர்ஸ்ட் வழிபட்டிருக்காங்க, இந்த பாம்பு வழிபட்டிருக்கு. அண்ட் ரெண்டாவதா பாத்தீங்க அப்படின்னா திருநாவேஸ்வரம் இருக்கிற ராகுஸ்தலம், அண்ட் மூணாவதா இந்த ராகுகேது டெம்பிள் பரமநாத டெம்பிள், அண்ட் ஃபோர்த் பிளேஸா பாத்தீங்க அப்படின்னா நாகூர்ல இருக்கிற நாகேஸ்வரர். இந்த 4 பிளேஸுமே இந்த பாம்பு திரும்பி வழிபட்டதுனாலதான் அந்த பாம்புக்கு திரும்ப சக்தி கிடைச்சதா, இந்த பாம்புக்கு திரும்ப சக்தி கிடைச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஸோ அது வந்து மூணாவது ஸ்தலம், அதாவது சிவராத்திரி அன்னைக்கு மூணாவது ஸ்தலத்துல இந்த பரமநாதர் கோயில், இந்த பரமநாதர் சாமியை ராகுகேது வழிபட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கோயிலோட இந்த சுப்பிரமணியர் சன்னதிக்கு அப்புறமா வந்து வன்னீஸ்வரர் சன்னதி. இந்த அந்த கோயிலை ஃபுல்லாக பார்த்தாச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் முக்கியமான விஷயம் அப்படின்னா, இந்த கோயில் சுற்றி வந்து பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் வாங்கிட்டு வரும்னு நினச்சி அப்படின்னா, நீங்கள் கும்பகோணத்துலையோ இல்லைனா எஸ்புதூர்னு சின்ன ஒரு ஊருக்கு, அது கும்பகோணம் டு இந்த காரைக்கிழப்பு வழியில் தான் இந்த திருப்பாம்பரம் இருக்குது. இது நடுவில் எஸ்புதூர்னு ஒரு ஊர் வரும். ஸோ நீங்கள் வரும்போதே அந்த ஊரில் ஏதாச்சும் நீங்கள் சாப்பிட்றதுலாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். பட் வாட்டர் பாட்டிலாம் கிடைக்கும், பெரிய ஹோட்டல்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ சின்ன கோயில் தான், குடிக்க தண்ணியெல்லாம் இருக்குது. ஸோ பஸ்ஸோட உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் நினைக்கிறேன். ஸோ பஸ்ஸோட மறுபடியும் இதோட சொல்கிறேன், கும்பகோணம் டு காரைக்காலையோ இல்லை காரைக்கால் டு கும்பகோணம் போகிற வழியில் நடுவில் தான் இந்த திருப்பாம்பரம் வரும். ஒரு சில இடத்துல வீடியோவில் வந்து நான் பரம்புரநாதர்னு சொல்லியிருப்பேன், அது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. பாம்புரநாதருங்க தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு இந்த கோயிலை பொறுத்தல. அந்த கோயிலோட ஓப்பனிங் டைம் வந்து ஆஸ்யூஷுவல் காலையில் வந்து 6 மணிக்கு திறந்துடுவாங்க, 12 மணிக்கு சாத்திடுவாங்க, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 4 மணிக்கு திறப்பாங்க, ஒரு ஈவினிங் 2 மணிக்கு சாத்திடுவாங்க. ராகு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் இந்த ராகு கேதுக்கு பரிகாரம் பண்ணுறதுனால ராகுகேது டைம் ரொம்ப ஃபேமஸான இடம். இதே மாதிரி உங்கள் ஊரில் ஏச்சு இல்லை உங்களுக்கு என்ன கோயில் பார்க்கணும்னு தோணுதோ கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் ஸோ இனிமேல் வரப்போ வழியில் உங்களுக்கு என்ன கோயில் பிடிக்குதோ அந்த கோயிலை கண்டிப்பாக நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் பை கார்த்திக்.